வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிற பிரைம் டாக்கீஸ், நாங்கள் பிரைம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா, தி டுமாரோ வார். இந்த படத்தை கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி யாராவது பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள், பிகாஸ் படம் உண்மையில் சூப்பராக இருக்குது. பட் அந்த படத்தில் சில பல பிளாட் ஹோல்ஸ்லாம் இருக்குது. அந்த பிளாட் ஹோல்ஸ் தான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்னு சொல்லுவேன். அந்த ட்ராபேக்கு ஒரு காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் இவங்க யூஸ் பண்ண டைம் ட்ராவல் தான். ஸோ அந்த டைம் ட்ராவலிங் மெத்தட் உண்மையிலே ஏகப்பட்ட குழப்பங்களை உண்டாக்குச்சு. ஸோ அப்படி குழப்பம் உண்டாக்குற அளவுக்கு அவங்க என்ன டைம் ட்ராவல் மெத்தட் யூஸ் பண்ணாங்க அப்படின்றதையும், அந்த டைம் ட்ராவல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதையும், இந்த டைம் ட்ராவலுக்கும் நம்ம பெண்டர் யூனிவர்ஸுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது, அந்த சம்மந்தம் என்ன அப்படின்றதையும், அப்புறம் நம்ம ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஒரு ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ தாறு மறக்க போது கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட், கேரக்டர் ஆர்க்கோட சொல்லலாம். ஸோ அந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா ரொம்பவே பெர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம மாஸ்டர் படத்தில் எப்படி 100 கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதில் ரெண்டே ரெண்டு கேரக்டர் படம் தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, பட் அந்த மாதிரி இல்லாமல் இதில் எல்லா கேரக்டருக்கும் ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்டான வேலை இருக்குது. ஓகேவா, எந்த கேரக்டரும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூலில் ஒரு சயின்ஸ் டீச்சர். ஓகேவா, அவர் கிளாஸில் ஒரு பையன் இருப்பான், எப்போ பார்த்தாலும் இந்த எரிமலைகளை பற்றி பேசிகிட்டே இருப்பான். பட் அவன் பேசுகிறத கேட்டு 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 அங்கே இருக்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி போர் அடிச்சு போயிடும். பட் அந்த பையனோட அந்த எரிமலையை பற்றின நாலேஜ் தான் பார்த்தீங்கன்னா கடைசியில் பல்லாயிரக்கணக்கான வருஷங்களாக பூமியில் புதஞ்சிருந்த ஒரு ஏலியன்ஷிப்பை கண்டுபிடிக்க அவங்களுக்கு உதவி பண்ணும். ஸோ அந்த விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. அதாவது ஸ்டார்டிங்கில் இது வேல்யூவே இல்லைப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம், பட் அந்த விஷயம் தான் கடைசியில் ஒரு மிகப்பெரிய விஷயத்துக்கு காரணமாக அமைதின்ற போது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம டேனோட அப்பா, இவரை பார்த்தா யாருன்னு தெரியுதா, அவர் யாருன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்பைடர்மேனுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு கேரக்டர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ இவர் பார்த்திங்கன்னா நம்ம டான் சின்ன வயசுல குள்ளே பார்த்திங்கன்னா அவரையும் அவங்க அம்மா விட்டு வந்தால் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இவருக்கு அவங்க அப்பா சுத்தமாக பிடிக்காது. ஸோ இவரோட இடத்துல ஏகப்பட்ட ஃப்ளைட்ஸ் நிற்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இவர் ஒரு சிறந்த பைலட்னு சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் தெரியல. பட் கடைசியில் தான் இவரோட ஃப்ளைட் எடுத்து தான் பார்த்திங்கன்னா இவங்க ரஷ்யாவோட கவர்மெண்ட் கண்ணிலே விரல விட்டாடிட்டு யாருக்குமே தெரியாமல் ஸ்மூத்தாக ரஷ்யாவுக்குள்ளே போயிருப்பாங்க. அந்த பிளேனை ஓட்டின பைலட் இவர் தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல டீஸ் பண்ணிருக்காங்க. பட் அதெல்லாம் உங்களுக்கு அப்போ தெரியாது. பட் கடைசியில் பார்க்கும்போது தான் ஓ இதுக்கு தான் அப்போ சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதில் எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நிறைய சென்டிமெண்டல் சீன்ஸ்லாம் இருந்துச்சு. அதாவது இதில் இருக்கிற அந்த டைம் ட்ராவலிங் அப்படின்ற கான்செப்ட் மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த படம் உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு ட்ராமாட்டிக்கல் மூவிங்க. ஏகப்பட்ட சென்டிமெண்டல் சீன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தாங்கன்னு சொல்லணும். உண்மையிலே அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு ஃபீல் குட்டாக இருந்துச்சு. பட் ஏகப்பட்ட கஷ்டங்களையும் உங்களுக்கு உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஓவர் சென்சிட்டிவாக போயிருப்பாங்க. அது சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், பட் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு செம்ம ஆக்ஷன் படங்க. உண்மையிலே பயங்கரமான ஆக்ஷன்லாம் இருக்குது. அதுவும் ஒரு த்ரில்லர் கலந்த ஒரு ஆக்ஷன் எடுத்து வச்சுருக்காங்க. சில நேரங்களில் உங்களுக்கு பார்க்க ஏதோ பேய் படம் பார்க்குற மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு உள்ளார பயத்தை கிளப்புவாங்க. அந்தமாதிரி சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. ஸோ இப்போ இதோட மிகப்பெரிய ட்ராபேக்கான டைம் ட்ராவலிங் கான்செப்ட்டுக்கு வரும். ஓகேவா, ஸோ இதில் இவங்க யூஸ் பண்ண டைம் ட்ராவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பென்டனில் யூஸ் பண்ண சேம் டைம் ட்ராவலிங் மெத்தட், அதாவது பாசிபிள் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஆல்டர்னேட்டிவ் டைம் லைன்ஸ். ஸோ இந்த விஷயத்தை கேள்விப்பட்டேனே பார்த்தீங்கன்னா சில பென்டன் ஃபேன்ஸில் ஐயோ மறுபடியுமா அப்படின்னு நினைப்பீங்க. பட் இதை தான் யூஸ் பண்ணிருக்காங்க ஆக்சுவலாக. இதுதான் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்காகவே அமைது. யூடியூப்பில் நிறைய பேர் ரிவ்யூ பண்ணி போட்டுருக்காங்க. பட் அவங்க எல்லாருமே கண்டிப்பாக அந்த டைம் ட்ராவலிங் விஷயம் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி குழப்புது, அதுதான் ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஜிஎன் கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். இந்த உலகத்திலே மூவிஸை பற்றி பேசுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு கார்பரேட்னு சொல்லலாம். ஸோ அவங்க சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த டுமாரோ ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணி போட்டிருந்தாங்க. ரிவ்யூன்ற பேரில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த டைம் ட்ராவலை மட்டும் தான் கழுவி கழுவி ஊற்றிருந்தாங்க. கழுவி ஊற்றிட்டு கடைசியில் மற்றபடி படம் ஓகேப்பா அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் அந்த டைம் ட்ராவலிங் அப்படின்ற விஷயம் தான் ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்காகவே இருந்துச்சு. ஸோ இந்த பாசிபிள் ஃபியூச்சர்ஸ்னால் என்ன, ஆல்டர்னேட் டைம்லைன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம பென்டனில் எப்படி டைம் ட்ராவல் ஒர்க் ஆகுது அப்படின்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த டைம் ட்ராவல் அப்படின்ற விஷயம் எப்படி ஒர்க் ஆகுது, அதாவது இந்த ஆல்டர்னேட்டிவ் டைம்லைன்ஸ் எதில் உருவாச்சு, அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தோம். ஆக்சுவலி அது ஒரு சைஃபை வீடியோ. பட் பென்டன் அப்படின்ற பேரில் நான் போட்டிருக்கேன். ஓகேவா, அதை செக் பண்ணி பாருங்கள். உண்மையிலே அதை பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல
போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் ஓகேவா. ஸோ அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா மேலே ஐபடலில் கொடுக்குறேன். இப்போ மேட்ரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இவங்க யூஸ் பண்ண அந்த பாசிபிள் ஃபியூச்சர்ஸ் அப்படி சொல்ல போகிற டைம் ட்ராவலிங் மெத்தட். இன்ஃபேக்ட் நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கிங் காரர் பார்த்தீங்களா, அவர் கூட தேரி ஏற்றுக்கவே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மோசமான தேரி, பிகாஸ் இதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்துச்சு. அதனாலேயும் தேரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏற்றுக்கல. பட் அப்படிப்பட்ட ஒரு தேரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம பென்டல் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபியூச்சரில் போகிறீங்க ஓகேவா, ஃபியூச்சரில் போய் உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறீங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து திரும்ப உங்கள் கடந்த காலத்தில் அந்த எதிர்காலத்தை நடக்க விடாமல் பண்ணிங்கன்னா அது எந்த விதத்துலேயும் உங்கள் எதிர்காலத்தை பாதிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், பாஸ்ட்டுக்கு டைம் ட்ராவல் பண்ணி போய் நீங்கள் எதாவது மாற்றினீங்கன்னா அது எந்த விதத்துலையும் உங்கள் ஃபியூச்சரை மாற்றாதன்ற மாதிரி தான் அது ஒரு ஆல்டர்னேட்டிவ் டைம் வேணால் உருவாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் ஏகப்பட்ட குழப்பங்களை உண்டாகுச்சு. என்ன குழப்பங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாகவே டைம்லைன் அப்படின்றது ஒன்று தான் ஓகேவா, ஒரே சமயத்தில் ரெண்டு டைம்லைன் மூவ் ஆகாது. அப்படி மூவ் ஆனால் யூனிவர்ஸ் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி மூவ் ஆனால் அதுக்கு பேர் டைம்லைன் கிடையாது, அதுக்கு பேர் பேரலல் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இவங்க யூஸ் பண்ண கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைம் ஒரு ரிவர் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டைம் ஒரு ஆறு மாதிரி, அது ஒரே டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்டாக இதே மேட்டர் தான் பார்த்திங்கன்னா நம்ம பென்டன் ஏலியன் ஃபோர்ஸில் பேரடாக்ஸ் எபிசோடில் பார்த்திங்கன்னா நம்ம பேரடாக்ஸ் சொல்லியிருப்பாரு, நேரம் ஒரே டைரக்ஷனில் மட்டும்தான் கிடக்கும், அது ரிவர் மாதிரி. டைம்ங்கிறது ஒரு ரிவர் மாதிரி தேங்கும் ஓடும் பாயும். ஸோ அதே டைம் ட்ராவலிங் மட்டும் தான் இவங்க இதில் யூஸ் பண்ணிருக்காங்க. இதில் என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இவங்க பாஸ்ட்டில் வந்து சில பல சேஞ்சஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த சேஞ்சஸ் மூலமாக வேறு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரியாலிட்டி உருவாகும் ஓகே. பட் அந்த ரியாலிட்டி உருவாகிறதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா இவங்க டைம் ட்ராவல் பண்ணி போன ஃபியூச்சர் தான் இல்லையா. ஸோ அந்த ஃபியூச்சரே நடக்காதுன்ற பட்சத்தில் இவங்களால எப்படி பாஸ்ட்டை மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தில் எடுத்துக்கோங்களேன், இந்த படத்துல ஒரு ஃபியூச்சர் ட்ராவல் பண்ணி போய் பார்த்திங்கன்னா இவரும் இவருடைய எதிர்காலத்தை சேர்ந்த பொண்ணும் பார்த்திங்கன்னா ஒரு டாக்ஸினை கண்டுபிடிப்பாங்க, அந்த ஏலியன்ஸை அட்டாக் பண்ணுறது ஓகேவா. அந்த டாக்ஸினை இவர் கடந்த காலத்துக்கு எடுத்து வந்து தான் அந்த ஏலியன் ஷிப் இருந்த இடத்தை இவர் கண்டுபிடிச்சி அந்த ஏலியன்ஸ் வெளியில் வராமலே அதை ஒட்டுமொத்தமாக அழிச்சிருப்பார் ஓகேவா. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அது வெளியில் வந்து தான் அவ்வளோ பெரிய போராட்டம் நடந்து அங்கேருந்து மக்கள் வந்து இங்கே கடந்த காலத்தில் வந்து உதவி கேட்பாங்க ஓகேவா. ஸோ இப்போ இவர் இந்த கடந்த காலத்துலேயே அந்த ஏலியன்ஸ் ஃபுல்லாமே அழிச்சிட்டார்னா எதிர்காலத்தில் அப்படி ஒரு போராட்டமும் வராது. ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடந்த காலத்துக்கு வந்து பீப்பிள் ஹெல்ப் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவோட பொண்ணு அந்த டாக்ஸினை உருவாக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஸோ அப்போ அந்த டாக்ஸின் எப்படி உருவாச்சு அப்படின்றத ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. இது சப்போஸ் நார்மல் டைம்லலாம் இருந்தால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பேராடாக்ஸில் உருவாச்சுன்னு சொல்லிடலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த டாக்ஸின் பார்த்திங்கன்னா ஃபியூச்சருக்கு டைம் ட்ராவல் பண்ணியே வாங்கிட்டு வரலையா, அப்படி வாங்கிட்டு வந்து இந்த காலகட்டத்தில் நிறையா உருவாக்குவார், உருவாக்கி ரெடியாக வச்சுப்பார் ஓகேவா. அந்த ஏலியன் அட்டாக்காக வெயிட் பண்ணுவாங்க. அந்த ஏலியன் அட்டாக் எப்போ நடக்குதோ அப்போ இந்த டாக்ஸிலாம் அவங்க யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி எல்லாத்தையும் அழிச்சிடுவாங்க ஓகேவா. அழித்த பிறகு திரும்பவும் பாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை டைம் ட்ராவல் பண்ணி வரவழைப்பாங்க. வரவழைச்சி அவர்கிட்ட டாக்ஸினை கொடுத்து திரும்ப பாஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ அது மூலமாக திரும்பவும் பாஸ்ட்டில் போய் அவர் அதெல்லாம் உருவாக்குவார் இல்லையா. ஸோ இது திரும்ப திரும்ப ஒரு ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்கும் ஓகேவா. பட் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க என்னதான் அந்த டாக்ஸினை திரும்ப திரும்ப கொடுத்துருந்தாலுமே உண்மையாலுமே அந்த டாக்ஸினை உருவாக்குறது யாரும் தெரியாது. அதுக்கு பேர் தான் பேரடாக்ஸ். அதாவது டைம் ட்ராவலிங் மூலமாக எங்கே உருவாச்சுன்னே தெரியாமல் ஒரு பொருள் உருவாயிருக்கும். ஸோ அதற்கு பேர் பேரடாக்ஸ் சொல்லுவாங்க. இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எந்த ஒரு குழப்பமும் இருந்திருக்காது. பட் இவங்க யூஸ் பண்ணது அப்படிப்பட்ட ஒரு மெத்தட் கிடையாது. இவங்க பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் போய் இதை கண்டுபிடிச்சி கொண்டு வந்தாங்க. பட் கண்டுபிடிச்சி ஃபியூச்சரில் அப்படிப்பட்ட சம்பவமே நடக்காத மாதிரி பண்ணிடுறாங்க ஓகேவா. அப்படி நடக்காத பட்சத்தில் அந்த டாக்ஸின் எப்படி இவங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படிதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. நார்மலாக தேரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க எப்போ வந்து பாஸ்ட்டை மாற்றுறாங்களோ அந்த செகண்டே பார்த்திங்கன்னா அது ஒரு பேரலர் வேர்ல்டாக மாறிடும் அப்படின்றது ஒரு நார்மல் தேரி, எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு தேரி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பென்டன் கிளாசிக்கிலே பார்த்திங்கன்னா அவர் சின்ன வயசு பெண்ணாருக்குள்ளே ஃபியூச்சருக்கு ட்ராவல் பண்ணி போவார். பட் அங்கே இருக்கிற பெண்ணுக்கு இந்தமாரி ஃபியூச்சரில் ட்ராவல் பண்ண மாதிரி தெரியாது. பிகாஸ் இவர் டைம் ட்ராவல் பண்ணி போய் தன்னைத்தானே பார்த்ததுனால பார்த்திங்கன்னா அந்த இடம் ஒரு பேரல் வேர்ல்டாக மாறியிருக்கும். ஸோ அந்தமாரி நடக்கும் நீங்கள் சொன்னால் கூட பரவாயில்ல. பட் இவங்க அதை கூட சொல்லலை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இவங்க யூஸ் பண்ண டைம் ட்ராவலிங் டிவைஸ் பேர் பார்த்திங்கன்னா ஜம்ப் லிங்க்னு சொல்லுவாங்க. இந்த ஜம்ப் லிங்க் என்ன பண்ணுன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் மட்டும் தான் இதால் டைம் ட்ராவல் பண்ண முடியும். அதாவது இதில் பார்த்திங்கன்னா இவங்க 30 இயர்ஸுக்கு செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த 30 இயர்ஸுக்கு மட்டும் தான் இவங்கள பாஸ்ட்டுக்கும் சரி ஃபியூச்சருக்கும் சரி போக முடியுமே தவிர அந்த 30 இயர்ஸுக்கு முன்னாடியோ பின்னாடியோ போக முடியாது. அதே மாதிரியே அந்த 30 இயர்ஸுக்கு ஃபியூச்சர்லேயும் பார்த்திங்கன்னா முன்னாடியே பின்னாடியே போக முடியாது. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதை செட் பண்ணி வச்சிருக்காங்க ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி July 7 வச்சுப்போம். July 7 நம்ம ஜம்ப்லிங்கை யூஸ் பண்ணி டைம் ட்ராவல் பண்ணி போனால் இன்னிலேருந்து கரெக்டாக 30 வருஷத்துக்கு அப்புறம் இருக்க July 7 தான் நம்ம போய் சேரும் ஓகேவா. ஸோ அதேமாதிரி நீங்கள் July 8 கிளம்புனீங்கன்னா அதேமாதிரி 30 வருஷம் கழிச்சு கரெக்டாக July 8 தான் போய் சேருவீங்க. இப்போ நீங்கள் கிளம்புற நேரத்துக்கு உங்களுக்கு திரும்ப வரவே முடியாது. நீங்கள் ஃபியூச்சரில் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதே அளவான டைம் இங்கே பாஸ்ட்லேயும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இங்கேருந்து July 7 பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் போகிறீங்க ஓகேவா. அங்கேருந்து July 10 கிளம்பி நீங்கள் பாஸ்ட்டுக்கு வரீங்கிற பட்சத்தில் இங்கேயும் July 10 தான் இருக்கும் ஓகேவா. அந்த டைம் மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். நீங்கள் கிளம்புன டைமே திரும்ப வர முடியாதுன்ற மாதிரி ஒரு டைம் ட்ராவலிங் மெத்தட் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுவே ஆக்சுவலாக நிறைய பேருக்கு காண்டி எடுத்துச்சு. அப்புறம் இவங்க பண்ண ஒரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இவங்க பேரல் வேர்ல்ட்ஸ் உருவாகிட கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. அதான் இங்க ஒரு மிகப்பெரிய குழப்பமே அமைஞ்சிருக்கு. பிகாஸ் நார்மலா விட்டுருந்தா கூட பரவாயில்ல, பேரல் வேர்ல்டா உருவாயிருக்கோம் அப்படின்னு சொல்லி நார்மலா தெரிய வச்சு முடிச்சிருக்கலாம். பட் இவங்க பேரல் வேர்ல்டு உருவாக கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் முன்னாடி சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா, ஒரு பாஸ்ட் தன்னுடைய ஃபியூச்சரை போய் நேருக்கு நேராக பார்த்தா அது ஒரு பேரலோட உருவாயிடும், எப்படி நம்ம பென்டன்ல பண்ணாங்களோ அதே மாதிரியே. பட் இந்த இடத்துல அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க ஃபியூச்சருக்கு அனுப்புற ஆளுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த 30 வருஷத்துக்குள்ள செத்து போன ஆளுங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நெஜ டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அடுத்த 7 வருஷம் செத்து போயிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவரை அமைச்சிருப்பாங்க. இவர் ஃபியூச்சருக்கு போனாலும் அதாவது 30 வருஷத்துக்கு அப்புறம் இவர் அங்கே இருக்க மாட்டார். ஓகேவா? ஸோ அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ அப்போ இருக்க பட்சத்தில் பேரல் வேர்ல்டுன்ற கான்செப்ட் யூஸ் ஆகாது. அப்புறம் எப்படா அந்த டாக்ஸின் உருவாச்சு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேருக்கு ஏகப்பட்ட குழப்பம் உருவாச்சு. ஸோ இதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு குழப்பம் கூட சொல்லலாம். இந்த குழப்பத்துக்கு அவங்க ஆன்சரும் சரியாக கொடுக்க முடியல, முடியாது. ஓகேவா? இன்னும் சில பேருக்கு ஒரு காண்டத்தின விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் நார்மலாக டைம் ட்ராவலாக வச்சிருக்கலாம், எதுக்கு எப்படி இப்படி டைம் ட்ராவலாக கொண்டு வந்து ஏன் எங்களை குழப்பறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் செம்மையாக காண்டிட்டாங்க. ஸோ இதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் எனக்கு இந்த படத்தில் பிடிக்காத இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாக்ரிஃபைசஸ். ஏகப்பட்ட இடங்களில் எதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுறோமே தெரியாமல் ஏகப்பட்ட பேர் அவங்க உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு படத்துக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணால் பரவாயில்ல, நம்ம மனசுக்கு அதுவே ரைட்டாக கஷ்டமாக இருக்கும். பட் இதில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. அதுவும் இவங்க சாக போகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாத மாதிரி இருக்கும். ஆனால் அந்த செகண்டில் நம்ம உயிரை கொடுக்க தயங்காமல் பார்த்திங்கன்னா அவங்க உயிரை கொடுத்துருவாங்க. அதெல்லாம் பார்க்க 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 ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நிறைய பேருக்கு. ஆக்சுவலாக சில பேர் இருப்பாங்க இல்லையா, ரொம்ப வீக்காக ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்களுக்குலாம் இந்த படம் ரொம்ப ஹர்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க டைம் ட்ராவல் பண்ணும்போது அதாவது நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஃபியூச்சருக்கு அனுப்பும்போது தெரியாதனமாக கோடிங்ஸை மாற்றி வச்சுருவாங்க. அது மூலமாக பார்த்தீங்கன்னா இவங்க வேறு ஒரு லொக்கேஷனில் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 600-700 அடி உயரத்துலேருந்து கீழே விழுவாங்க. அப்படி விழகுள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க பாஸ்லேருந்து அமைச்ச பாதிக்கு பாதி பேர் பார்த்தீங்கன்னா கீழே வந்து செத்து போயிடுவான். அங்கே போய் அவங்க ஒன்றுமே பண்ணலை, எதுக்கு சத்தமே தெரியாமல் செத்து போயிடுவாங்க. அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஃபீல் குட் மூவி தான், ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு மூவி, ஒரு ஹாரர் சைஃபை இந்த மாதிரி எல்லா ஜாதியும் ஓவரலாக கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் நல்லா தான் இருந்துச்சு. பட் இந்த டைம் ட்ராவலிங் குழப்பங்கள் மட்டும் இல்லாமல் இருந்தால் இந்த படம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்றத என்னோட கருத்து. என்னோட கருத்து மட்டும் இல்லைங்க, ரிவ்யூ பண்ண எல்லாரோட கருத்தும் அதான். ஸோ இந்த படத்தை பாருங்கள், பார்த்த பிறகு உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு த டுமாரோ வார் அப்படின்ற படத்தில் இருக்கிற டைம் ட்ராவலிங் மெத்தட்ஸையும் அப்புறம் அதுக்கும் நம்ம பென்டன் யூனிவர்ஸுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றதையும் அப்புறம் இதில் இருக்கிற சில பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அப்புறம் சில பல கடுப்பேற்ற ஃபேக்ட்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ப்ரைம் டாக்கிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஏன் கூட இங்கே எப்போ ஷேர் பண்ணலாம். டெய்லியும் சாயங்காலம் 5 மணிக்கு ஒரு வீடியோ வரும் அப்படின்னு வீடியோ வரலாம், மன்னிச்சு. ஸோ மீண்டும் சந்திப்போம், அதுவரை சந்திப்போம். பை பை.